வணக்கம். யாழ்ப்பாணம் ரோட்டரி கழகத்தின் இணைப்பு திட்டங்களில் ஒன்றான உறவு என்னும் ஒரு செயற்திட்டம் வரும் மார்ச் மாதம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்காக தமிழ்நாட்டிலிருந்து ரோட்டரி நண்பர்கள் அனைவரையும் நாங்கள் அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். 4 நாட்கள் நடைபெறவுள்ள அந்த செயற்திட்டத்திலே எமது தொப்புள்கொடி உறவுகளான தமிழகத்தைச் சேர்ந்த ரோட்டரி நண்பர்களுடன் எமது மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பல, அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக பார்த்து அந்த மக்களுடன் உறவாடும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுடன் அங்குள்ள இலங்கையில் உள்ள தமிழ் ரோட்டரி உறுப்பினர்களுடன் நட்புறவு ரீதியான ஒரு உறவு பாலத்தை அமைப்பதற்கும் இந்த செயற்திட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பமாகும் அந்த செயற்திட்டமானது நாங்கள் காலையிலே விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் போகும் வழியிலேயே மாங்குளம் பகுதியில் உயிரிழை அமைப்பு, அதாவது முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட போரினால் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அமைப்பு ஒன்று அங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடியவர்களுடன் மதிய உணவும், அவர்களுக்கான ஏதாவது ரோட்டரி நண்பர்கள் செயற்திட்டம் செய்ய விரும்பினால் அந்த செயற்திட்டத்திலும் இணைந்து கொள்ளலாம். அன்றைய இரவு யாழ்ப்பாணத்தில் தங்கிவிட்டு அடுத்த நாள் 2ஆம் தேதி காலை முழு நேரமாக, பகல் பொழுது முழுவதுமாக ரோட்டரி நண்பர்களுடன் இந்த யாழ்ப்பாண கலை கலாச்சார நிகழ்வுகளும் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தும் நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது. அத்துடன் விசேடமாக யாழ்ப்பாண பாரம்பரிய மதிய உணவு வழங்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அன்றைய இரவு ரோட்டரி ஸ்டைலிலேயே ஃபெலோஷிப் பெண்டினர் இருக்கும். 3ஆம் நாள், அதாவது மார்ச் 3ஆம் தேதி காலை யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு கிளிநொச்சியிலே செஞ்சோலை சிறுவர் இல்லத்தில் அவர்களுடன், அந்த அனாதை சிறுவர்களுடன் அன்றைய காலை பொழுதை கழித்துவிட்டு மதியம் முல்லைத்தீவு பயணப்பட இருக்கிறோம். முல்லைத்தீவிலே ஒளிரும் வாழ்வும் என்ற அமைப்பின், அதாவது செயற்கை கால்கள் பொருத்தும் அல்லது அதற்கான திருத்த வேலைகள் செய்யும் ஒரு அமைப்புடன் இணைந்து அன்றைய மதிய பொழுது இந்த போரால் பாதிக்கப்பட்டு கால்களை இழந்தவர்களுடனான சந்திப்பும் இடம்பெற இருக்கிறது. அன்றைய இரவு பொழுது கிழக்கு மாகாணத்தில் உள்ள திருவோணமலை மாவட்டத்திலே, திருவோணமலையிலே தங்கிவிட்டு 4ஆம் தேதி காலை அங்கிருந்து புறப்பட்டு விமான நிலையம் செல்வதாக அந்த திட்டம் அமைந்திருக்கும். என்னுடைய பெயர் ரொட்டேரியன் அனுராஜ். இப்பொழுது மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். யாழ்ப்பாணம் ரோட்டரி கழகத்தின் முன்னணி நாள் தலைவராகவும் இருக்கிறேன்.